மக்களவை சபாநாயகர் பதவி இம்முறை பாரதிய ஜனதா கையில் இருக்கும் பட்சத்தில் தெலுங்கு தேசம் ஐக்கிய தளம் கட்சிகளின் எம்பிக்களிடம் குதிரை பேரம் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாக ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலோட் தெரிவித்துள்ளார் மக்களவை சபாநாயகர் பதவி இம்முறை பாரதிய ஜனதா கையில் இருக்கும் பட்சத்தில் தெலுங்கு தேசம் ஐக்கிய தளம் கட்சிகளின் எம்பிக்களிடம் குதிரை பேரம் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாக ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலோட் தெரிவித்துள்ளார் காங்கிரசின் மூத்த தலைவர்களில் ஒருவரான அசோக் கெலோத் எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவு இட்டுள்ளார் அதில் சபாநாயகர் பதவியை பாஜக வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் தங்கள் எம்பிக்கள் விலை பேசப்படுவதை தெலுங்கு தேசமும் ஐக்கிய ஜனதா தளமும் பார்க்க வேண்டியிருக்கும் என கெலோத் தெரிவித்துள்ளார் பல மாநில சட்டப்பேரவைகளில் சபாநாயகரின் முடிவால் அரசுகள் கவிழ்ந்து கட்சிகள் உடைந்ததையும் இவ்விரு கட்சிகளும் உணர வேண்டும் என்றும் கெலோத் தன் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் ஜனநாயக விரோத செயல்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் சபாநாயகர் பதவி இரு கூட்டணி கட்சிகளில் ஒன்றிற்கு தரப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து தெரிவித்துள்ளார் இதற்கு முன் கூட்டணி அரசுகள் அமைந்தபோது தெலுங்கு தேசம் சிவசேனா மார்க்சிஸ்ட் கட்சிகளுக்கு சபாநாயகர் பதவி ஒதுக்கப்பட்டதையும் அசோக் கெலோத் சுட்டிக்காட்டியுள்ளாா்